இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். வணக்கம், உங்கள் சோமசுந்தரம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது திருமணமாகி குழந்தை செல்வங்கள் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் தவிக்கிறார்கள். அதற்கு முழு காரணம் உடலுறவு மட்டுமல்ல, அதாவது காலம் இடம் சூழ்நிலைன்னு ஒரு சொல்கிறான், இடம் பொருள் ஏவல்னு சொல்கிறான். அப்படிங்கும்போது அதுக்கே ஒரு புராணத்தில் கூட ஒரு கதை சொல்கிறாங்க, சித்தர்கள் கூட சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், என்ன மதமொழி பலதும் பேசி, அவன் எந்த நாட்டு பொண்ணாக தான் இருந்தானா, மதமொழி பலதும் பேசி மனதுக்கு ஒத்த வண்ணம் இதழூர இதழால் பல்லால் இசைந்த சொப்பனங்கள் செய்து மதி நுதல் மார்பு நெற்றி அழுவுதல் உந்தி கனி இதழ் கொங்கை கொண்டு கரத்தினால் எருகப்பற்றி புலவிய திருத்தச் சேர்வீர் மதன நீர் பெருக காண்பீரோ அப்படிங்கிறான். இதில் அந்த ஆயிரக்கலை 64 கலையில் 64 கலையுமே இருக்குது. ஆளுங்கனம் 5, இதமானம் 11, குரலோடு சேர்ந்த குறி 8, குரல் 8, இவை 4 கூடும் கலவைக்கு 64 கலைகள்னு சொன்னான். நமக்கு அது வேண்டாம், குழந்தை செல்வம் வேணும்னா இதைத்தான் செய்யணுங்கிறான். இடம் பொருள் ஏவல், அதாவது மூத்தது மூலம் இளையது காலம் எதுக்கு சொல்கிறான், மூத்த குழந்தை வந்து எல்லா குடும்பத்திலையுமே கொஞ்சம் மக்கா தான் இருக்குமா, ரெண்டாவது குழந்தை நல்லா பில்லண்டாக இருக்குது. ஏன் காரணம், அம்மா அப்பா மாமே மாமியா நாத்தினா அங்கேயே கொஞ்சம் கூட்டம் கூடாளின்லாம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த கணவன் மனைவி வந்து ஒழுங்காக இல்லற விட்டு மன விட்டு பேசி புழங்கி இருக்க முடியாது. அதனால ஏதோ இருந்தோம் இல்லை எழுந்திரிச்சோம் படுத்தோம் அப்படின் தான் இருக்கும். அதில் பிறகுற குழந்தை கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். அடுத்த குழந்தை என்ன ஆகும், அதே பொண்ணு சொல்லும், இந்தா இருக்கு அங்கே என்ன வேலை, இங்கே வா எங்களுக்கெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா அப்படிம்பாம்மா அந்த பொண்ணு. அதில் பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும், பிரில்லியண்டாக தான் இருக்கும். அதுக்கு தான் சொன்னாத அன்னைக்கு சித்தர்கள், மதமொழி பலதும் பேசி மனதுக்கு ஒத்த வண்ணம் அவளுக்கு அவன் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி அன்பாக விசுவாசமாக பேசணும், மனதுக்கு ஒத்த வண்ணம் இதழூர இதழால் பல்லால் இசைந்த சொப்பனங்கள் செய்து மதி நுதல் மார்பு நெற்றி அழுகுதல் உந்தி கனி இதழ் கொங்கை கொண்டு, கொங்கைனா என்னென்னு தெரியாது, இருந்தாலும் புக் எடுத்து படித்து பாருங்கள் தெரியும். அதாவது தன்னு உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக யாவத்துக்காக சொல்கிறேன், மதுரையை எரித்தவள் கண்ணகி தன்னுடைய இடது மாறை திருகி விட்டு இருந்ததாம், சென்னை மதுரை மாநகரமே தீப்பிடித்து எரிஞ்சது. அப்போ கொங்கைனா என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்ல, அந்த கொங்கை அதுதான் சொன்னா, மதமொழி பலதும் பேசி மனதுக்கு ஒத்தவண்ணம் இதழ்வுற இதழால் பல்லால் சேர்ந்த சொப்பனங்கள் செய்து மதி நுதல் மார்பு நெற்றி அழுகுதல் உந்தி கனி இதழ் கொங்கை கொண்டு கரத்தினால் எருகப்பற்றி புலவிய திருச்சச் சேர்வை மதனி பெருக காண்பிடுவோம். புலவினா பள்ளி புனதல் புணர்ச்சி கலவி இவ்வளவு இருக்குது. இவ்வளவு இருந்தால் 46 குரோமசோம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சைல்டு ஒரு குழந்தை உருவாகும். இதுவும் வியாழக்கிழமை பிறந்தால் திடகாத்திரமான தெய்வாம்சமான குழந்தைகள் இருக்கும். ஆம்பளை பிள்ளை குறக்கணும்னா எப்படி சாப்பிட வேண்டும், பெண் குழந்தை சாப்பிட வேண்டும், பெண் குழந்தை வேண்டும் என்றால் எப்படி சாப்பிட வேண்டும் என்று இருக்குது. சாப்பிடணும் இந்த சாப்பாடு இல்லை அந்த சாப்பாடு சேர்த்து தான் சொல்கிறேன். மக்களே நண்பர்களே உங்களுக்கு புரியுங்க, நீங்கள்லாம் நம்ம விவரமானவங்க. அதனால் இடம்பொருள் ஏவன் ஒன்று சொன்னேன், அதுக்குன்னு காலை நேரம், அதாவது காலையில் 8 சாப்பாடு, மத்தியானம் 2 மதிய சாப்பாடு, நைட்டு 8 இரவு சாப்பாடு. அது மாதிரி தான் இதுக்கும் ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுக்க வாழணும், டைம் டேபிளை வச்சு வாழணும் வெள்ளக்கார மாதிரி. ஆமாம், அவனுக்கு நேரம் கணக்கு அப்படிலாம் இல்லை, அந்த டைம்னா அந்த டைம் தான். ஆனால் 9 வச்சுருப்பான், நமக்கு இந்த 1 இங்கே வழியே காணும். ரைட்டு நண்பர்களே, மீண்டும் அடுத்த இதை பார்க்குறோம், வாங்க. வணக்கம் வணக்கம், மீண்டும் உங்கள் சுமந்திரம் பேசுகிறேன். இப்போ புராண ரீதியாக இடம்பொருள் ஏவல்னு சொன்னேன் குழந்தை பெறுவதற்கு, அது இல்லை என்றால் சயின்டிஃபிக்காக பார்த்தா அறிவியல் பூர்வமாக பார்த்தா, ஒன்று பையன் அல்லது பொண்ணு உடம்பு கனமாக இருந்தால், அதே சமயம் காலிலுடைய கட்டை விரல் கனமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கு கொஞ்சம் கடினம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பிரம்ம முகூர்த்தத்தில் 4:00 to 5:30 எந்திரிச்சு கையை வீசிக்கொண்டு நடக்க வேண்டும், 1 நடக்க வேண்டும். வீசும்போது நல்லா ஸ்லாங்காக நிறையா வீசி நடக்கணும், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம உடம்பில் எது கூட இருக்கோ அது பூமி தாய் எடுத்துக்கொள்வாள், எது கம்மியாக இருக்கோ அந்த பூமி தாய் கொடுக்கும். இது சயின்டிஃபிக் உள்ள வரலாறு, எவ்வளவுதான் இருந்தாலும் இது புராண ரீதியாக சொன்னோம், சயின்டிஃபிக்கும் இதில் கலந்து இருக்கிறது. சயின்டிஸ்ட் இல்லாமல் புராணங்கள் இல்லாமல் சயின்டிஃபிக் இல்லை. ஆகையால் இந்த வாக்கிங்கை செய்ய வேண்டும், உடல் உறவு வந்து சமச்சீராக வேண்டும், சாப்பாடு எப்போ சாப்பிட்டாலும் அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி கால் வயிறு எம்டியாக இருக்க வேண்டும். 40 மேலே கண்டிப்பாக நான் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும், அவன் ஆஸ்பத்திரிக்கு மெடிக்கலுக்கு போக தேவையே இல்லை, 100 ஆளுதான். அதாவது 12 இருக்குது, இந்த 12 கடைபிடித்தால் எமனிடம் நமக்கு என்ன வேலைன்னு இருக்கு நண்பர்கள் சொல்லவாத, நல்ல ஞாபகமாக கேளுங்க. காலை வெயிலில் இருக்கக்கூடாது, காலையில் அடிக்கிற வெயில் மேலே படக்கூடாதான்,
உதய சூரியன் நிழல் நம்ம இருக்கும்போது ஒரு அடி இருக்கும்ல, நம்மளுடைய உச்சி நிழல், அது ஒரு அடியில் இருக்கும்போது வெளியில போக கூடாது. ஈரடியிலும் அதாவது ஓரடி நடவேன் ஈரடி கடையன்னு ஒரு பழமொழி இருக்கு, அதுதான் சொல்றேன். இப்ப இது மூணு. நாலு, மூத்த பெண்ணை மணந்து கொள்ள கூடாது. அஞ்சு, நேத்து சுண்ட வச்ச கறி என்று இன்னைக்கு சமைத்து சாப்பிடக்கூடாது. இது மாதிரி எல்லையும் பச்சை கீரையும் ஒன்றாக கலந்து சரிபாகம் பண்ணக்கூடாது. நவதானியத்துடன் பாலை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 12 இருக்கு. இந்த 12 கடைபிடித்தால் எமனிட நமக்கு என்ன வேலை என்று இருக்கிறது ஐயா. பெரிய மனிதருடன் பழகுங்கள், 4 புக்கை படியுங்கள், அறிவுபூர்வமாக தன்னாவில் எல்லாமே வரும். நான் தான் இதை உங்களை வந்துவிட்டேனே, அடிக்கடி என்னை சந்திப்பீர்கள், அடிக்கடி நானும் உங்களை சந்திக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம்.